வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் பென் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல்ஸ் நம்ம சாப்பிடுவோம், எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியாக இது. கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அதை செய்து முடிச்சிடலாம், அது பார்ப்போம். தென் ஸ்வீட் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னாங்க, அந்த கிராஃப்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விப்ஸி ஆண்டியும் ஸ்வீட்டியும் கடைக்கு போயிட்டு வருவாங்க. நான் பிங்கோ காமிச்சிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே ரெண்டு பேரும் பிங்கோ பார்த்து எப்படி கத்துவாங்கன்னு பாருங்கள். நான் திருப்பியும் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, பிங்கோ கிட்ட போனாலும் அப்படி கத்திருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்வீட் கார்ன் ரெசிபி செய்யறதுக்காக நான் வந்து கார்னு வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்ருப்போம், அதுக்குள்ளே வந்து பிங்கோ பார்த்து ஸ்வீட்டியும் எப்சி ஆண்டி ரொம்ப பயப்படுறாங்க. இன்னுமே ஸ்வீட்டி பிங்கு கிட்டே பழகலை, அதனால் பிங்கு எது பேர் ரூமில் லாக் பண்ணிட்டு வந்தேன். இதான் நம்மளோட ஐட்டம்ஸ் ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கான என்னென்ன இருக்குது பொருட்கள்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ என்னென்ன திங்ஸ் எடுத்து வச்சுருக்கோன்னா, ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப்பு ஸ்வீட் கார்னு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 3 to 4 ஸ்பூன் வந்து கார்ன் வச்சுருக்கேன், கார்ன் பவுடர், கார்ன் ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாட் மசாலா இருக்குது 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து பெப்பர் இருக்குது. சால்ட்டு வந்து வச்சுருக்கேன், நமக்கு யூஸ் பண்ணுற அளவு சால்ட்டு. அண்ட் இது வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் இருக்குது, கொத்தமல்லி, இது வந்து மிக்சிங் பவுல், அண்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆனியன்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு, ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஸ்டார்டிங் டேபிள் ஆயிலுக்கு வந்து ஆனியன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துப்போம். இதில் வந்து 1 கப் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த ஸ்வீட் கார்னை போட்டுக்கலாம். இப்போ 1 கப் ஸ்வீட் கார்ன் போட்டாச்சு. இதில் வந்து சால்ட்டு 1 1/2 ஸ்பூன் சால்ட்டு போதும். பெப்பர் ஆட் பண்ணுறோம், நான் வந்து 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்ட பிறகு மேலே பெப்பர் போடுவோம் அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளா அரிசி மாவு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதில் வந்து 2 to 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க, 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது பைண்ட் ஆயிடுச்சான்னு பாருங்க, பைண்ட் ஆவாட்டி இன்னும் 1 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த 1 ஸ்பூன்லேயே வந்து பாருங்க, இந்த 1 ஸ்பூன்லேயே வந்து நல்லா தனித்தனியாக வந்திருக்கு, பைண்டிங் ஆயிருக்கு இதில். ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு ஆயில் இந்த ஹீட் பண்ணி கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வந்து என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும், ஒன்று ஒட்டாமல். எனக்கு வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்லேயே வந்து பைண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பைண்டிங் ஆனால் நம்ம தண்ணியில் எண்ணெயில் போடும்போது நல்லா வரும். இதை பாருங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம வந்து கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட்டி பார்த்தீங்கன்னா நல்லா மங்கி குட்டி மாதிரி ஏறி மேடம் மேல ஏறி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து கேமராலாம் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸ்வீட்டி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கு, பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம், கடாயை ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எப்பவுமே வந்து இந்த ஃப்ரை வந்து நம்ம எப்படி பண்ணணும், எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும், நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு போட்டால் தான் உடனே வந்து என்ன சொல்கிறது ஃப்ரை ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து தண்ணி என்ன சரியில்லைன்னு ரொம்ப ஜாம் ஆகாது, நீர்லே பாருங்க, என்னால் முடியல. எப்பவுமே வந்து இந்த ஸ்வீட் கார்ன் நம்ம ஃப்ரை எப்பவுமே நம்ம கிறிஸ்பி
எப்பவுமே இந்த கிறிஸ்பி கார்ன் நம்ம செய்யும் போது என்ன பண்ணோம்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகணும், அப்புறமே தான் நம்ம கார்ன்ஸ் போடணும். நம்ம ஹீட் ஆகும் முன்னாடி நம்ம போட்டோம்னா கார்ன்ஸ் வந்து தண்ணி நிறைய பிடிச்சி எண்ணெய் நிறைய பிடிச்சிரும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம், ஃப்ரை பண்ணுற தேவையான ஆயில் நம்ம ஊற்றிப்போம். வழக்கம் போல் தான் நம்ம ஃப்ரை பண்ணதும் மிக்ஸ் பண்ணதும் வீடியோ எடுக்காமல் போயிட்டாங்க ஸ்வீட்டி, சாரி. நம்ம நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்ட பிறகு அதில் ஆனியன்ஸ் கொத்தமல்லி சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது, கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன். இதை கிறிஸ்பி கார்னு சொல்லுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் சண்டேஸ் டைமில் இல்லை மழை டைம்லலாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எதுக்கு அதை ஃப்ரை பண்ணுறதெல்லாம் நீ வீடியோ எடுக்கல, போய் சொல்லாத. ஏன் நீ பண்ண தப்புக்கு இதான் தண்டனை. உங்க 7:30 ஆன்லைன் கிளாஸ் சும்மா வீட்லேயே ஜாலியாக இருந்தது. மம்மி